நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர் மகா கவிஞர் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் அவர் எழுதின வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டியவரும். அந்த வாழ்க்கையை பற்றி தான் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கன்னியின் காதலி திரைப்படத்துக்கான டியூனை கண்ணதாசன் அவர்கள்கிட்ட தொடர்ந்து 3 நாளாக ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. ஆனாலும் கண்ணதாசன் அவர்கள் அதற்கான பல்லவியை சரியாக சொல்லலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 4வது நாள் தான் அதற்கான பல்லவியை கண்ணதாசன் அவர்கள் எழுதினாராம். எம்எஸ்வி அவர்களுக்கு இந்த கோவம் ஒரு புறம் இருக்க, அந்த பாடலின் வரிகளும் எம்எஸ்வி அவர்களுக்கு சிலது வந்து அவருக்கு திருப்தியாக அமையலையா. அப்படி என்ன வரிகள் அந்த பாட்டுக்கு கண்ணதாசன் அவர்கள் எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடலுடைய ஆரம்பமானது காரணம் தெரியாமல் உள்ளம் களி கொண்டு கூத்தாடுதே, இதுதான் அந்த பாட்டுடைய ஆரம்பம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த வரிகளில் சில வார்த்தைகள் அவருக்கு திருப்தியாக இல்லை. களி மற்றும் கூத்தாடும் இந்த வார்த்தைகள்லாம் வந்து அவ்வளவா ரொம்ப வந்து கேட்குற மாதிரி இல்லை, அந்த வார்த்தைகள்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்டாகவே கண்ணதாசன் அவர்கள்கிட்ட தன்னுடைய கருத்தை வந்து சொல்கிறாரு. உடனே கண்ணதாசன் அவர்கள் கோபத்தில் ஒரு முறை முறைக்கிறாராம் எம்எஸ்வி அவர்களை பார்த்து. அதற்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு சினிமா காட்சியையும் விஸ்வநாதன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் படத்தில் சிவன் நக்கீரன் அவர்களை தன்னுடைய நெற்றி கண்ணால் எரிக்கிற மாதிரி கண்ணதாசன் அவர்கள் விஸ்வநாதன் அவர்களை பார்த்து முறைச்சாராம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாட்டில் சில வேர்டிங்ஸ்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையா. அவர் சொன்னதோடு மட்டும் நிற்காமல் உடுமலை நாராயண கவி அவர்கள்கிட்ட போய் இந்த பாட்டில் சில வரிகள்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உடுமலை நாராயண கவி அப்படின்றவர் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கவிஞராக திகழ்ந்தவர் மட்டும் இல்லைங்க, அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஆஸ்தார கவிஞராக இருந்தவரும் கூட. அதாவது ஜூபிட்டர் பிக்சர்ஸில் படங்களில் பாட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த பாட்டெல்லாம் கண்டிப்பாக உடுமலை நாராயண கவி அவர்கள் அக்செப்ட் பண்ணாதான் அந்த பாட்டெல்லாம் அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவர்கிட்ட எம்எஸ்வி அவர்கள் போய் இந்த பாட்டில் வந்து சில வரிகள்லாம் வந்து நல்லா இல்லை, மாற்றம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரா, உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே அப்படின்னு சொல்லி பாட்டை மாற்றம் செஞ்சு கொடுத்தாராம். இதை பார்த்த எம்எஸ்வி அவர்கள் நம்ம செஞ்சது கரெக்ட் தான் போல, நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருக்காரு. அவர் சந்தோஷப்பட்ட அடுத்த கணமே உடுமலை நாராயண கவி அவர்கள் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே மடையா, ஏற்கனவே கண்ணதாசன் அவர்கள் எழுதினது தான் தூய தமிழ், அதுதான் உண்மையான இலக்கியம். இப்போ நான் உனக்கு எழுதி தந்திருக்கிறது தான் வடமொழி. உங்களுக்கு தான் நல்லதெல்லாம் எழுதினா பிடிக்காதே, நீங்கள் எப்பவும் வடமொழியை தானே விரும்புவீங்க. எப்போ தான் நீங்கள் தமிழ் இலக்கியத்தை உண்மையாக விரும்ப போகிறீங்களோ தெரியலை, உங்களுக்கு இதோடைய அருமையெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை சொன்னாராம். ஸோ எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்குமான நட்பு இங்கேருந்தால் மலர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே கண்ணதாசன் அவர்கள் மீது ஒரு தனி மரியாதையே பிறந்தது அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த மனிதர், மிகவும் இரக்க சுபாவம் உள்ளவர். அது மட்டும் இல்லாமல் யார் மேலேயாவது அன்பு வச்சுட்டாரு அப்படின்னா அவங்க மேலே ஒரு முழு உரிமையை எடுத்துப்பாரு அப்படின்னு நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கு உதாரணமாக தான் இப்போ ஒரு சம்பவம் நான் சொல்ல போகிறேன். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ஆரம்ப காலத்தில் எப்படி அவங்களுடைய நட்பு வந்து தொடருச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்ததாக அடுத்த கட்ட நட்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ஆரம்ப காலத்தில் ஒரு மரியாதையோடு தான் பேசிப்பாங்களாம். அதாவது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை விசு அப்படின்னு செல்லமாக அழைக்கிறது திரையுலகில் சில பேர் தானா, அந்த சில பேரில் தான் அறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி, இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் கண்ணதாசன். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களை ஆரம்ப காலத்தில் எம்எஸ்வி அவர்கள் கவிஞரே அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாராம். பின் நாட்களில் அவங்களுடைய நட்பு ரொம்ப ஆழமாக ஆக எம்எஸ்வி அவர்கள் கண்ணதாசன் அவர்களை உரிமையோடு அண்ணன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாராம். இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கண்ணதாசன் இவர்களுக்குள்ளே இருக்க நட்பு நாளுக்கு நாள் ஆழமாக வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதுக்கு உதாரணமாக இன்னொரு ஒரு சம்பவமும் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இவங்க நட்பாக பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கண்ணதாசன் அவர்கள் எம்எஸ்வி அவர்களை பார்த்து சொல்கிறாராம், டே விசு, நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், அந்த படத்தில் மொத்தம் 10 பாட்டு, நீ தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கணும் அப்படின்னு வந்து உரிமையோடு சொல்கிறாராம். இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவங்க இருவரும் சேர்ந்து இரட்டை இசையமைப்பாளர்களாக இசையமைச்சாங்க. அந்த படம் தான் மாலையிட்ட மங்கை அப்படின்ற திரைப்படம்.
விஷயம். இந்த படத்தோட பாடல்களை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. அப்படி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வெற்றி பாடலாக இந்த திரைப்படத்தில் எல்லா பாடலுமே அமைஞ்சிருந்துச்சு. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ராமமூர்த்தி அவர்களுக்கும் இரட்டை இசையமைப்பாளர், அதாவது வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி தந்த படமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பின்னாட்களில் நிறைய படங்கள் அவங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது இந்த படம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை யாராலும் மறுக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணியிருக்காரு. கண்ணதாசன் அவர்களோட இணைஞ்சு நான் ஒர்க் பண்ண நாள் எல்லாமே சாதாரண நாள் கிடையாது. அது ஒன்று ஒன்றும் நான் பொக்கிஷமாக நினச்சி இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷப்படுற அளவுக்கு அவ்வளவு இனிமை வாய்ந்த நாட்கள்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே, இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசனை பத்தி ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அரிய தகவல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சில விஷயங்கள் கேட்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பாடங்கள் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.